அண்ணே சரத்குமார் அண்ணன் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள், அன்கண்டிஷனலா எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், உண்மையை சொன்னா அப்புறம் நடிப்பு நீங்க சொல்லுவீங்க. நேற்று ரைட் 2 மணிக்கு சரத்குமார் அண்ணே போன் பண்ணார். அவர் சொன்னாரு, நான் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன், நானும் வேறு வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன், வேற வேற விஷயத்த பேசியிருக்கேன், ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டார். இந்த சந்திப்பே வந்து இன்னைக்கு காலையில தான் முடிவு நடத்த பண்ணவங்கண்ணா. அன்கண்டிஷனலா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாம, சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். அரசியல் இதுவும் நடக்குமேனா? திமுக மாதிரி எல்லாரும் பேரம் பேச மாட்டாங்களே. அண்ணா இன்னைக்கு எல்லோரும் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு, இங்க பாருங்க, எனக்கு பக்கத்தில் அண்ணன் நிற்கிறார். எங்கிருந்து வந்தாங்க? சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்தாங்க. நான் எங்கிருந்து வந்தேன்? இந்திய காவல்துறை பணியிலிருந்து வந்தேன். நாராயண திருப்பதி அண்ணன், சக்கரவர்த்தி அண்ணன்லாம் நம்முடைய பீஷ்ம பிதாக்கள் போல் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்து இருக்காங்க. எல்லா தரப்பட்ட ஏஜி சம்பத் அண்ணன் எங்கிருந்து வந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தாங்க. இங்கே எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க, வரதராஜன் எல்லாம் இருக்காங்க. கரெக்டு. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு 2024 அரசியல் களம் மாறிடுச்சு. எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்களுடைய விஷன், ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச், 25 ஆண்டுகள் நம்முடைய கொள்கை. அதற்காக நீ சரத்குமார் அண்ணா வந்து அண்ணா அவருக்கு சரி அதிகாரப்பூர்வமா பதில் சொல்றேன். இல்ல அண்ணே, பிரதமர்கிட்ட அவர் நல்லவரா கெட்டவரா, அவங்களுக்கு வேற மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கா, இதை பார்ப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை. பிரதமர்கிட்ட என்ன பேசுறாங்க அது எங்கள் கடமை கிடையாது. ஏன்னா பிரதமர் நிறைய பேர்த்து நிறைய பேசுறாங்க. நீங்கள் சொன்ன இந்த நபருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது, 2 குழந்தையும் இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க, 2 பேரும் ஆண் குழந்தைகள். போத் த சில்ட்ரன் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் லைஃப். அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து இதை பற்றி நான் டீப்பாக போகல, புகைப்படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் நான் ரூமருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலினானே, ஒரு மனுஷனுடைய ப்ரைவசி கொண்டு வந்து நான் நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கு, நான் அப்ரிஷியேட். அதே நேரத்தில் நான் ஏன் தன்னிலை விளக்கம் இதற்கு கொடுக்க போகலினா தேவையில்லை. ஒரு மனுஷனோட ப்ரைவசியை நான் ஏன் இன்வைட் பண்ணணும்? அவருக்கு குழந்தை பிறந்திருப்பது உண்மை. இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தையும் ஐசியூவில் இருக்காங்க. அந்த மனிதர் அந்த குழந்தைக்காக இஸ் ஃபைட்டிங் ஃபார் தேர் லைஃப் கூட இருக்காங்க. இது மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். குழந்தை நன்றாக இருந்த பிறகு புகைப்படத்தை நானே உங்களுக்கு வெளியிடுறேன். தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு அண்ணே. அண்ணே கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன், கேள்வி புரிஞ்சுக்கிட்டேங்கண்ணே. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகள் எங்களை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு கட்சி பேர் சொல்கிறீங்க, அப்புறம் திருமாவளவன் சொல்லுவார், நான் என்ன குறைச்சலாம், நானும் தானே விமர்சனம் பண்ண, எனக்கே பதில் சொல்லணும். கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லணும், நான் என்ன ஊருகா தப்பா, நானும் தான் 10 வருஷமா பிரதமர் விமர்சனம் பண்ண, எனக்கு நீ பதில் சொல்லணும். அது எங்களுடைய முடிவு. யாரை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். காரணம், இங்கே ஆட்சியில் திமுக இருக்கு, மேலே ஆட்சியில் நாங்கள் இருக்கோம். 2024 தேர்தல் இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய, சரி அப்படி இருந்தால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லட்டுமேண்ணா, அந்த பிரைம் மினிஸ்டருடைய விஷன் சொல்லிட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். இவங்க தான் எங்கள் பிரைம் மினிஸ்டர், இதான் 2024 இந்தியாவுக்கான எங்களுடைய சட்டம், நாங்கள் இந்தியாவில் 400 MPக்களை தாண்டி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லட்டும், அடுத்த முறை நானே பிரதமர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த கட்சி பிரதமர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார், 400 MP வர்றாங்களாம் சார் இந்தியாவில், பாருங்கள் சார் புக்கெல்லாம் சார், இவங்கெல்லாம் உங்களுடைய, நான் பிரதமர் விமர்சிக்க சொல்கிறேங்கண்ணா. நாங்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்கின்றோம். நாளைக்கு திரும்ப வரணும்னு கேட்பார்ல, ஆனால் ஊருகா தொக்கா 2 MP வச்சுருக்கேன், நானும் விமர்சனம் பண்ணுறேன், எனக்கு பதில் இல்லையான்னு. அதனால் இது நடப்பது 2024 பாராளுமன்ற தேர்தல் அண்ணா. பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய பக்கம் மோடியையா இருக்கிறாங்க, ஹிந்தி கூட்டணியின் பக்கம் யாரோ இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கொள்கையை சொல்றோம், நீங்கள் உங்க கொள்கையை சொல்றோம். அதனால் இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது இரண்டையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம், மக்கள் முடிவெடுக்கட்டுங்கண்ணா. ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறோம், கம்யூனிஸ்டி சேர்த்து கேட்கணும் இல்லனே, திருமாவளவன் ஒன்றும் கேட்கணும். அண்ணே இவ்வளவு டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சு, இவ்வளவு டீட்டெயிலாக இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சிஏஏ பற்றி யாராச்சும் ப்ரெஸ் மீட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரிலண்ணே. நீங்கள் இந்தியாவில் எல்லா தலைவர்களையும் பாருங்கள், எல்லா ப்ரெஸ் மீட்டையும் பாருங்கள்,
உங்க நண்பர்கள்ட்ட கேளுங்க, இந்தியா முழுவதுமே இவ்வளவு டீப்பா 1950 இருந்து ஏன் போயிருப்பாங்க? இதற்கு மேல் நான் பதில் சொன்னால் தப்பா போயிருங்க. நான் வெரி கிளியரா கிறிஸ்பா இதான் காரணம் இதான் சொன்னதுக்கு அப்புறம் அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தால் என்னுடைய பதில் ஒரே பதில் மட்டும்தான். ஐ விஷ் யூ குட் லக். அவ்வளவுதான். ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, நான் எப்படி போய் உங்களை மாத்த முடியுங்கண்ணே?